ஓமாம் ஓமாம்மா. இப்போ என்னென்று கேட்டால், நீங்கள் வந்து முதல் சொல்லேக்க வந்து அவன் பொடியன் வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லி குறிப்புகளெல்லாம் பார்த்து ஓகே பண்ணி நீங்கள் வச்சிருந்துட்டு கடைசி நேரத்தில் இப்போ மாட்டேன் என்று சொன்னால் அவன் பொடியன் இல்லை குழம்பி கொண்டிருக்கிறான், அதான் பிரச்சனையாக கிடக்கு. ஓ அது சரிங்கோ. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்களோட புள்ள அப்படி என்ன நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு கதை பாஸ் பண்ண அப்புறம் இன்னும் ஒரு கதை கதைச்சா வந்து இது வந்து அங்கிடதத்தி கதை மாதிரி அவன் பிடிச்சு பேசிக்கொண்டிருக்கிறான். என்ன வேணும் அப்போ முந்தியெல்லாம் சொல்லி, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆசையை ஊட்டி போட்டு புறவு துணியிறன்னு வேண்டாம்னு சொன்னால் இவ்வளோ கோபம் வரேன் சொல்லுங்க பாப்போம். அவன் என்ன வெற்றன் குத்துறான்னு நிற்கிறான், என்ன அப்படி அவன் கோபத்தில் நிற்கிறான், என்ன என்ன நான் தான் இதை செய்ய வேண்டிய. இப்போ மூளை புலங்கையில் அதாவது வந்து என்னென்று கேட்டால், கல்யாணம் பண்ணுறது வந்து ஆயிரங்காலத்து பயிர், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்கு அவன் மனதில் வந்து நீங்கள் வந்து அந்த பிள்ளைய தான் கல்யாணம் செய்ய போகிறோம், அவோடு எப்படி வாழ போகிறோம் கொள்ள போகிறோம்னு சொல்லி ஃபோட்டோக்கள் அதுகள் இதுகள் கதைச்சு பேசி அப்படியே புலங்கி போட்டு இவ்வளவு நடந்த பிறகு இப்போ திடீரெனு எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் யார் தான் புலம்பாவை விற்பாங்க சொல்லுங்க. பொறுங்கோ அவன் பொடியன் தான் பாரான் இவ்வளவு காலம் ஒழுங்கா இருந்தவ கொண்டவ இவ்வளவு ஒழுங்கா காய்ச்சி பேசின கொண்டதுகள் சரி என்னத்துக்கா இந்த இந்த மாற்றம் என்னத்துக்கு வந்தது என்ன பிரச்சனையா அவளுக்கு? எனக்கும் தெரியாதா பாப்பா என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க. இப்போ நீ என்னென்று கேட்டால் கன நாளைக்கு பெட்டிகளோட கதைக்கிறது மடாப்பா பிள்ளைதான்டாப்பா. என்னென்று கேட்டால் நீங்கள் கதைக்க கேட்டாப்பா இடக்கு முடக்கா மாறிக்கிறிய கதையில என் கதைச்சு கதைச்சு விட்டியலன்னு அவங்களுக்கு வந்து மைண்டுக்கு எடுப்பாங்கள்டாப்பா. இதயத்தில் வச்சிருக்கிறேன் யாரு இதயத்தில் வச்சுட்டேன் இனி அழிக்கிற கஷ்டம் நான் உங்கள் கனை பொடியல்டாப்பா. போய் எல்லாரையும் இதயத்தில் வச்சுட்டு போய் இங்கே வந்து வேறு இதயத்தை கொடுக்குறாக்களாக தான் இருக்கிறீங்கடாப்பா. நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நான் வந்து உனக்கு பொருத்தினான் இல்லை பொருத்தினோட டக்குன்னு பாஞ்சிருக்கோம் நீ அங்கே. இப்போ எனக்கு நான் டக்குன்னு பாகையில் போகையில் வரையிலன்றதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டேன். சரியோ எனக்கு வேலை பிரச்சனை, வேலை இருந்தால் தான் நான் போயிருக்கலாம், அது வீடு எடுத்துருக்கலாம், அப்போ கல்யாணம் இருந்தால் போகணும் எல்லாம் திட்டம் போட்டு தான் நான் வேலை செய்யலாம் எல்லாம் சறுக்கிட்டு அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் எனக்கு அவை மாட்டேன்றது காரணம் என்ன? இப்போ நீங்கள்டாப்பா நீ வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கிற அவ வேறு திட்டம் போட்டிருப்பினம் அப்போ திட்டங்கள் இது வந்து திட்டம் போட்டுடாப்போ இது செய்கிறதுக்கு இல்லை. இப்போ நீ இங்கே இருக்கிற அங்கே நீ ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அவன் ஆசிய கண்டத்தில் இருக்கணும் கண்டம் விட்டு கண்டம் தான் ரெண்டு பேரும் மாறி இருக்கிறீங்கடாப்பா. அப்போ நீ இங்கே ஒரு திட்டம் போட அவை அங்கே ஒரு திட்டம் போடுவினம் அவை அங்கே ஒரு பிளான் போட நீ இங்கே ஒரு பிளான் போடுவ இப்படி மாறி மாறி நீங்கள் இந்த பிளானை போட்டு அதை போய் ஒன்றை செய்திருந்தாண்டே தப்பியிருப்பேன். இப்போ செய்யாம விட்டு உடனே அதுகளில் ஏதோ பிரச்சனைக்கு நாங்கள் அங்கே பெஞ்சு நான் என்ன செய்யறது நான் என்ன செய்யறது போயிட்டு பேயா போக முடியாது என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க நீங்கள் நான் எவ்வளோ பொடியலுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாம் நான் என்ன சொந்தக்காரருக்கு தெரியும் நீங்கள் சும்மா சிம்பிளாக சொல்கிறீங்க எனக்கு அது வேண்டாம். இப்போ காரணம் என்ன மாட்டேன்றதுக்கு சரியான காரணம்னு சொன்னால் மனசை தடப்பத்தை கொள்ளலாம். இது வந்து எனக்கு சரியான காரணம் பண்ணும் திடீரென்ன சும்மா குண்டடித்த மாதிரி இண்டைக்கு டக்குன்னு அடித்து எல்லாம் ஓப் பண்ணி கிடக்கேன்னு என்ன விளங்கல இங்கேவா அவன் பொட்டிகளமாப்பா சில நேரங்கள்டாப்பா உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க நீ ஒரு நல்ல வீடு வச்சுருக்கணும் நல்ல கார் வச்சுருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல மாதிரி பலிக்கிட்டுக்கணும் செய்யணும் கொள்ளணும் என்று சொல்லி இது வந்து அந்த 90 முன்பட்டாக்கள் இது நாங்கள் 90 சரியோ 90 நிற்கிறோம் நாங்கள் இப்போ 90 ஆக்களுக்கு எல்லாருக்குமே இப்படித்தான் ஒவ்வொரு கல்யாண பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு எங்களுக்கு கர்மம் இழந்தது கல்யாணம் காய்ச்சேரி நடக்குதே இல்லை இதை சரி என்ன நானாவது ஆரம்பிச்சுட்டு பார்த்தா அதுக்கும் இப்போ சரி போய் கிடக்குது. இங்கே வா 90 படிக்கலாம் அவ்வளோ பாவம் என்ன அந்த ஆண்டே ஒரு கெட்ட ஆண்டா பிறந்து போய் கிடக்குது. அவள் வந்தடாப்பா என்ன விளைச்சி ரெண்டு கேட்டா இல்லை வந்தடாப்பா இப்போ பாட்டுங்க மனசு தலையடிக்குது மனசுக்கு சொல்ற விளங்க இல்லையா நீ வந்தடாப்பா நீ வந்து அங்கேயிருந்து அலடிக்கு வரீங்க நான் உங்களுக்கு காரணம் தான் கேட்டுனேன் சரி கத்திக்க ஆக்கணும் காரணம் தான் கேட்டுனேன் என்ன மாட்டேன்றது காரணம் என்ன தெரிஞ்சாகணும். இப்போ இல்லை அவள் வந்தடாப்பா யூனிவர்சிட்டிக்கு காலை வச்சுட்டா முடிஞ்சது கதை போ யூனிவர்சிட்டி கால் வச்சா கல்யாணம் செய்யலாதோ அடே அவள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மேல் படிப்பு படிக்கிறக்கடாப்பா அவள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போட்டால் நீ யூனிவர்சிட்டிக்கு போகவே இல்லை நீ இங்கே ஓ இல்லை பாஸ் பண்ணால் இங்கே வந்தோம் நிற்கிறான்னு சொல்லி இல்லை இப்போ அவங்க பிரச்சனை எடுக்கிறாங்க புதுசாக. ஓஹோ யூனிவர்சிட்டி உள்ளே படித்து போகும் தனைக்கும் நான் மாப்பிள்ளையாக கல்யாணம் பேசியிருக்கேக்க நான் அனுப்பின காசு எல்லாம் எடுத்து வச்சு குசி பண்ண தெரியும் படிக்க தெரியும் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஹால் எடுத்து பாஸ் பண்ண ஹையோட என்ன கட் பண்ணி விட்டுருக்கு உள்ளினமோ ஆனால் படிக்கலண்டு அப்போ என்ன மட்டம் தட்டி காட்டுறீங்களா நான் படிக்கலண்டு. ஓ இப்போ நீ விரும்பினாடாப்பா ஒரு சின்ன ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்தியடா அவன் யூனிவர்சிட்டிக்கு போவாள்டாப்பா அவள் போகட்டுக்கு நீ இப்போ இந்த நான் கேட்டது மட்டுமா சொல்லு என்ன நான் இப்போ மாட்டிட்டு சொல்கிறேன் அப்புறம் திருப்பி நான் இதுக்காக காசு ஒழிக்கணும் மோட்டர் சைக்கிளுக்கு
நான் கேட்டத பத்தி சொல்லுங்க இப்ப மாட்டிட்டு சொன்னது காரணம் செஞ்சிட்டு போனதா அவ யுனிவர்சிட்டி போட்டால் அவ இன்னொரு 4 5 வருஷத்துலடா அப்ப அவள பேருக்கு பக்கத்துலடா அப்ப பிஎஸ்சி ன்னு சொல்லியடா அப்ப பட்டம் பெற போகுது அப்ப அவ இப்ப என்ன செய்வாளன்னு கேட்டா தனக்கு ஏற்ற பேருக்கு பின்னால பட்டம் உள்ள ஒரு ஆள தானா அவள் தேடுவாளடா அப்ப அது நார்மல் அதான் இப்பதான் இப்ப தமிழ்ல சொன்னானே சொல்லாம சொல்ல வாரீங்கள் படிச்ச ஆளுக்கு படிச்ச ஆள கல்யாணம் செய்யுங்கோ படிச்ச படிக்காதவனுக்கு படிக்க படிக்காத பட்ட கல்யாணம் செய்யுங்கோ அது இப்ப இல்ல இங்க அத நீங்க வந்து கல்யாணம் பேசி நடந்து காசுல உருக முதல் இப்ப ஜோச்சிருக்கணும் ஜமா அது இப்ப கூட இல்லடாப்பா அந்த காலத்துல இருந்தே படிச்சாக்கள் வந்து படிச்ச இடத்துலடாப்பா கல்யாணம் செய்வாங்க அப்ப என்னத்துக்கு நாங்க யுனிவர்சிட்டியோ படிச்சு படிச்சுட்டு இருந்த நேரத்துல யுனிவர்சிட்டி டெஸ்ட் எழுத போறா எழுத போறா ரெண்டா பிரச்சனை அதுக்கு முதல்ல என்ன கல்யாணம் பேசினவன் சரியோ தனியா ஏட்டு படிப்பு தான் படிப்பண்டு இல்லை அனுபவ ரீதியாகவும் படிக்க இவ்வளோ பேர் முன்னுக்கு வந்தவங்களெல்லாம் இருக்கிறாங்களே என்ன அப்போ அதுகளையும் நாங்கள் பார்க்க தான் வேணும் அப்படி ஒரு ஒன்று ரெண்டு விதிவிலக்கும் இருக்குடாப்பா ஆ இல்லை இப்போ இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் சொல்லுங்க அப்பமா யாருக்கு நாளைக்கு நாலு அவமானமாக எடுத்துக்கொள்ளுங்க நாளைக்கு நாலு செனத்துட்ட வந்து இப்படி வந்து பார்த்த பொம்பளை வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே காலை எடுத்து வச்ச உடனே மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னது அவள் படித்தாலும் மாப்பிள்ளை படிக்கலன்னு சொன்னேன்னா எனக்கு எவ்வளோ கேவலம் சொல்லுங்க அப்போ அதே நீ என்ன அதை பிரச்சனையாக எடுக்கிற நீ நீ என்ன பிரச்சனை அதை இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் பேசினது அவள் வந்து போட்டா என்ன சொன்னால் பேசாமல் விட்டுட்டு நீ உண்ட பாட்டுக்கும் உன்னோட உண்ட தகுதிக்கேற்ற விதமாக ஒரு பொம்பளை சொன்னது போல வந்தானோ வந்து ஒரு படித்த மாப்பிள்ளைக்கு
படித்த பொம்பளை அல்லது படித்த பொம்பளைக்கு படித்த மாப்பிள்ளை அல்லது படித்த பொம்பளைக்கு படித்த படிக்காத மாப்பிள்ளை செய்து கொடுக்கறது காரணம் இதுதானோ இதை இப்படி இதுக்காகத்தான் செய்து கொடுக்குறவையோ இந்த அதாவது வந்து தாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுலேருந்து நடையோடிலிருந்து போகிற வர பழக்கங்களிலிருந்து அவை வெளியில் போகிற பண்புலேருந்து பேசுகிற பேச்சுகளிலிருந்து அவை நடக்கிற நடைமுறையிலிருந்து எல்லாம் வந்து படித்தாக்கள் படித்தாக்கள் தாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வீங்க படிக்காதாரோட கல்யாணிச்சதா அப்படி நடக்காதுன்றதான் சொல்ல வரீங்க என்னென்னு கேட்டால் காசுக்காரன் இருக்கிறான் இல்லோ அவன்டாப்பா காசுக்காரனை தான் செய்வான் அவன் கேட்டாலும் காசுக்கு தான் தேடி திரிவான் மாப்பிள்ளையே சரி அதே மாதிரி படித்தாக்கள் வந்து படித்த இடத்துல என்னப்பா செய்வினும் போய் அவன் படித்தாக்கள் வந்து படித்தாக்களை தான் தேடுவாங்க அப்போ இந்த ரெண்டு போதையும் என்ன செய்யும் போய் தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கல்யாணம் கல்யாணம் குழம்பி கிளம்பி அப்படி இப்படி போட்டுதுன்னு சொன்னால் டக்கண்டு என்ன செய்வோம் ஸ்ரீலங்காவுக்கு போவினோம் யார் அம்புடுதோ டக்குன்னு மாட்டிக்கணும் இங்கே வந்துருக்கு அதான் அப்போ கூட படித்தாக்களும் காசுக்கார பழக்கத்தை பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரங்களில் நீங்கள் காசுக்காரன் காசுக்காரன் கல்யாணம் செய்ய போவீங்களா படித்தவங்க படித்தவங்க கல்யாணம் போனோம் உங்களுக்கு எல்லாம் சரியான கையோட டக்குன்னு கிட்ட வருவீங்களா என்ன நாங்கள் நிலச்சே வேறு உங்களை இப்போ இந்த கொட்டாயம் வந்து இப்போ தனக்கு வந்து தான் யூனிவர்சிட்டிக்கு போட்டேன் தான் எனக்கு யூனிவர்சிட்டி மாப்பிள்ளை கல்யாணம் செய்வேன்னு சொல்லி ஒரு கனவில் இருக்கிறான் சில நேரம் அதை சரக்கிச்சுதான்டா திருப்பி நம்பிக்கையில் இருக்கிறேன் வந்தானவங்களை பார்த்து உறிஞ்சி வேறு வந்தானவங்க வந்த வந்து வெட்டி கொட்டி கொண்டு போய் போகிற இருக்கிற விஷயம் இல்லை நான் இப்போ இது இப்போ இப்போ என்ன சொன்னேன் பாத என்னென்னு கேட்டால் எந்த பிரச்சனைக்கும் விட அப்போ பன்முறை தீர்வு இல்லையா சரியோ அதை வந்து பேசி படித்தவனும் படிக்காதவனும் சரியோ ஒரு கோபம் மண்டு வந்தால் அவன் குரல் உயர்த்தத்தை தான் செய்வான் அவனுக்கு அவனுக்கு அவன் அடிப்படி சண்டைக்கு வான்னு சொல்லி தான் நிற்பான் அவன் யாராக இருந்தாலும் அப்படித்தான் நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்று மண்டா படித்தவன் பண்பா நடப்பானடா அது வேற படித்தவன் நான் வந்து இதுக்கு வந்து தம்பி நானும் வந்துடாப்பா புது அனுபவம்டாப்பா கல்யாணம் பேசுறது இப்போதான்டாப்பா நானும் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு இறங்கி போய் அதுக்குள்ள போனா புறாதான்டா தெரியுது நீங்கள் 90 ஆம் ஆண்டு கிட்ஸ் நாங்கள் ஒரு எங்கள்கிட்ட ஒரு அந்த வருஷத்தை நீங்கள் ஒரு பாவப்பட்ட வருஷமாக நீங்கள் ஆகின்னு வரீங்க பெரியாக்கள் வேற எங்கள்கிட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு வயசுகளாதுன்றதை நீங்கள் யோசிக்கிறீங்களும் இல்லை நீங்கள் இதுன்றீங்களும் இல்லை வந்து இப்போ செய்து கொடுக்குறீங்களும் இல்லை கல்யாணத்தை அப்படி அப்படி வச்சு கொண்டு இருக்கிறீங்க அவங்களும் அப்படி வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது நாங்கள் அவங்க முயற்சி செய்தாலும் ஒன்றும் நடக்குது இல்லை நாங்கள் யாரையும் பிடிச்சி வந்து கல்யாணம் செய்யணும் போது அதுவும் விடுறீங்களும் இல்லை நீங்கள் வந்து 90 ஆம் ஆண்டு பிள்ளை எங்களை பெற்று போட்டு நீங்கள் படுத்துகிற பாடங்களை சிஷ் உங்கள்கிட்டையும் 90 ஆம் ஆண்டு பிள்ளை ஒன்று இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் செய்து கொடுக்கல தெரியும் அதுக்காக செய்து கொடுங்க அதை விட்டுட்டு சும்மா ஒன்று காய்ச்சி நிற்காங்க மாதிரி நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன் தயவு செய்து புரியும் நான் மனசை திறப்படுத்தி கொடுற ஆரம்பிக்கிறேன் பிரச்சனை இல்லை அது கெனிக்கனோ இல்லை பிஸ்கியோ இல்லை வேறு ஒரு பியரோ என்ன துணையாக இருந்துட்டு போட்டுக்கும் ஆனால் நான் உண்டு சொல்கிறேன் கடைசி உன்னை பழைய பஞ்சாங்க நீங்கள் பாடிக்கொண்டு பழையாக்கள் நீங்கள் வந்து இந்த படித்தவனுக்கு தான் படித்தவனு செய்து கொடுக்குறது படிக்காமனு செய்ய கொடுக்குறான்னு சொல்லி இந்த பஞ்சாங்க வந்து பட்டு துளையுங்கோ எங்களை நீ அது சுதந்திரமாக எங்கே இளைஞர்களை வாழ விடுங்க தயாரிச்சு உங்களோட பழைய எப்படியான இந்த கூடா விஷயங்களை மூட்டை கட்டி கழிச்சிட்டு வாங்க அல்லது இந்த ஆள் இந்த ஆள்னு பார்க்குறோம் அதுகளை அதையும் சேர்த்து கட்டி வச்சுட்டு வாங்க வந்துட்டீங்களா கல்யாணம் பேசிக்கிறேன் சரி